பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பயனுள்ள விஷயங்களை, மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி ஒரு புது நபரோட, ரொம்ப குறிப்பாக மிக பிரபல்யமானவங்க ஒரு பெண்மணி, இவங்க நம்ம ஈரோடு சார்ந்தவங்க, மூலிகை தாய், இவர்களை பற்றி சில குறிப்புகள்லாம் அவங்களோடய பேசி கலந்து தெரிஞ்சுக்கோமே. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா சந்தோஷங்கம்மா. இந்த மூலிகை தாய் அப்படின்னு சொல்கிறோம், இது மிக பிரபல்யமான ஒரு பேர். ரொம்ப ஒரு தாய்ங்கிறது மிக உன்னதமான விஷயம். மூலிகைகளுக்கே தாய்ன்னு சொல்லி ஒரு பட்டம் கிடச்சிருக்கு. அம்மா உங்களுடைய இயற்பெயர் என்னங்கம்மா? என்னுடைய பெற்றோர் வச்ச பேருங்க சாமியா தாய். சரிங்கம்மா. எனக்கு டெல்லியில் அப்துல் கலாம் ஐயா வச்ச பேர். என்னோடய மூலிகையை பார்த்துட்டு சரிங்கம்மா மூலிகை தாயின்னு பெயர் சொல்லிட்டுனாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மூலிகைகள் பற்றி நீங்கள் ஆராய்ச்சியில் இருக்கீங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. சரிங்கம்மா. சரி, எந்த மூலிகையாக என்ன கேட்டாலும் சொல்லுவேன். சொல்லுவீங்க. இப்போ இது என்னங்கம்மா, நீங்கள் படித்து அது அந்த படித்ததன் வழியாக பண்ணுறீங்களா? ஆமாங்க. என்னுடைய அப்பா அம்மாவோட அப்பா அப்பெல்லாம் நாட்டு வைத்தியம்னு பார்த்தாங்க. நான் அம்மை ஊரில் வளர்ந்ததுனால இங்க எனக்கு எங்கள் தாத்தாவெல்லாம் தலைவரிக்கு போகிறோம்னு போவாங்க, நானும் போகணுங்க. அவங்க எல்லாம் இடிப்பாங்க அரைப்பாங்க. அப்போல்லாம் இந்த எலி புழக்க மாதிரி முட்டை இருக்குமுங்க, அதை ஒரு கையை கொடுத்து எனக்கு படுக்க வச்சுருவாங்க. நான் படுக்க மாட்டேனுங்க. இது எதுக்கு, இது என்ன மூலிகை, இது எந்த நோய்க்கு அரைக்கணும், எங்களுக்கு சொல்லி கொடுத்து அரைக்கணும்னு நின்றுக்கோனுங்க. அப்போ அறியாத வயதுன்னு வைங்கள, அறியாத வயதுலேயே எனக்கு ஒரு ஆர்வம். அப்போ கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அப்பச்சி எல்லாம் சொல்லுவாங்க, அதே இது என்ன மூலிகை, இது இதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுங்க அப்புறம் ஒரு 2-3 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். எங்கள் அப்பா ரயில்வே வேலையில் இருந்தாங்க. இருந்ததுனால கொஞ்சம் பெரிய பிள்ளையே ஆகிறேன்னு தெரிஞ்சது. வந்து அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கிட்ட திட்டிகிட்டே விரோதமாக அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் வந்து அதை விட்டுட்டுனுங்க. அப்புறம் 1970 எங்கள் கல்யாணமுங்க. கல்யாணம் கழித்து நான் அந்த தலையங்கிலையும் போய் பொறிச்சு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, இதெல்லாம் நம்ம பொறிக்கப்படாது, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னாங்கன்னா. அதை ஒரு 25 ஆண்டுகள் நான் விட்டுடணுங்க, இடையில விட்டுடணுங்க. அப்பமா நான் எங்கே போனாலும் எனக்கு அந்த தலை மேலே தான் கண்ணு இருக்குமுங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ கண்ணை ஒரு கண்ணை குத்துனாத்தே நீ பார்க்க மாட்டேன். எங்கே போனாலும் எனக்கு அது மேலே தான் ஞாபகம் வருமுங்க. அந்த மூலிகைகள் மூலிகை மேலே தான் எனக்கு கண்ணே அங்கே தான் இருக்குமுங்க. எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி வந்து திட்டிக்கிட்டு தான் வருவாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார மீறி என்னால் செய்ய முடியலைங்க. அப்போ நான் ஒரு 25 ஆண்டுகள் இடையில விட்டுட்டுங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார இறந்து ஒரு 1 வருஷம் கழித்து நான் அழுதுகிட்டே இருக்கேன். எங்கள் பையனெல்லாம் அம்மாவை யார் சொன்னாலும் திருத்த முடியாது. மூலிகை பூக்கள்லாம் வாங்கியிருந்து போட்டால் அம்மா அதை படிச்சுக்கிட்டு எப்படியோ அம்மா தெம்பு தேறிக்குவாங்க அப்படின்னு. எங்கள் மக்கள் எல்லாம், எனக்கு பையன் 2 பேருங்க, 2 பசங்க, என் மக்கள் எல்லாம் எனக்கு மூலிகை பூக்கு வாங்கியது ஓட அதை படிக்க எங்கள் தாத்தாவோட இருந்த ஞாபகமெல்லாம் எனக்கு அப்படியே அடுக்கடுக்கவே வந்துட்டுங்க. அப்புறம் நான் அப்போவே கொஞ்சம் நஞ்சம் படிக்க போனேன், எல்லாம் திட்டுவாங்க. அப்புறம் எங்கள் அம்மா என்னமோ தலையை பொறிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு எங்கள் ஊர் ஜனம் சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மூளை கோளாற போச்சு, எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து அப்படித்தான் பொறிக்கும்போங்க, நீங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. எனக்கு அப்போவே வீட்டு ஃபோன் இருந்ததுங்க. அதனால எந்த டாக்டருக்கும் ஃபோன் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் முக்கியமாக அப்போவெல்லாம் மூலிகை கண்காட்சியெல்லாம் அமைக்க போகலிங்க. அப்புறம் எங்கள் வயனுக்கெல்லாம் திருமணம் ஆனதுக்கும் பிறகு, அப்புறம் நான் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் 5 வகையில் இருங்க, நான் என்னுடைய பயணத்தை நான் தொடர் போகிறேன் அப்படின்ட்டுங்க. அது எங்கள் ஊர்லேருந்து என்னை எல்லாம் பறிக்க விட மாட்டாங்கன்னு. நான் வந்து சாவடி பழத்தில் நான் பிறந்த ஊரான ஊருங்க. நான் அந்த ஊரில் வந்து பறிச்சு எல்லா சித்தா டாக்டர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க, மூலிகை கொடுத்துட்டு இருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் எப்பங்கம்மா இந்த இதுக்கு போனீங்க? அந்த அதுக்கும் பிறகுதானுங்க, 2012 இல்லைங்க. 2012 நான் அப்போவே மூலிகை கண்காட்சிகள்லாம் எல்லாம் என்ன கூப்பிடுவாங்க. நான் சென்னை போயிருக்கீங்க. இதுக்கு முன்னாலே உங்களுக்கு மூலிகை கண்காட்சியில் கொண்டுட்டு போய் இந்த மூலிகைகள்லாம் வச்ச அனுபவம் இருக்கு? ஆமாம், அனுபவம் இருக்குதுங்க. சும்மா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள, அப்போ 2-3 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். அப்புறம் சென்னையில்
ஜெர்மன் மகள்னு ஒரு பெரிய கல்யாண மண்டபமுங்க. அங்கே வந்து சென்னையில் இன்னும் இருக்கிறாங்க சுப்பையா டாக்டர், அவங்க சித்தா மருத்துவர் அவங்க மாநில தலைவருங்க, மாநில தலைவராகவும் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க, அம்மா தாயே இன்றைக்கி வந்து ஜெர்மன் நாட்டில் இந்த ஜெர்மன் மகளில் என்ன எனக்கு பத்திரிக்கை நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க, கொடுத்துருவாங்க. எனக்கு ஃபோன் வருமுங்க 10-20 நாளைக்கு முந்தி. அப்புறம் ஒரு வாரத்துக்கு முந்தி எனக்கு என்னுடைய ஒரு மூலிகை கண்காட்சி மூலிகை தாய் சாமியா தால் ஈரோடுன்னு என்னுடைய பேரும் போட்டுருவாங்க, எங்கே போனாலும் பேர் போட்டுருவாங்க. அப்புறம் பேர் போட்டு எனக்கு வருமுங்க, அதை வச்சு நான் போயிடுவேனுங்க. நான் அங்கே போய் மெட்ராஸ் போய் சென்ட்ரல் போய் இறங்கினா காரை கொண்டு வந்து எனக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் அங்கே மூலிகை கண்காட்சி போட்டிருக்கும் போதுங்க அவங்க புது அறிமுகமான ஆளுங்க பெங்களூருங்க, உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வளர்த்தியே இருப்பாங்க. அவங்க அம்மா அம்மா என்னோட மூலிகையெல்லாம் பார்த்து, அம்மா நீங்கள் தான் கொண்டாந்தீங்களான்னாங்க. நானே தான் கொண்டாந்தேன், வேற யாரும் கொண்டாடல. இங்கே இருக்கிறையில கேட்டு பாருங்க, நானே தான் கொண்டாந்தேன். அம்மா நான் அடுத்த மாதம் டெல்லியில் பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிறேன், கொண்டுகிட்டு வருவீங்களான்னாங்க. எனக்கு எங்கேயுமே என்ன, நான் வரேன், எனக்கு செலவுக்கு போட்டுக்கிட்டே நான் வருவேன். உங்களுக்கு ஹிந்தியெல்லாம் தெரியுங்களா? டெல்லி போகிற அளவுக்கு ஹிந்தியெல்லாம் தெரியும், இன்னும் இதுவரையிலும் தெரியாது. ஆனால் போயிட்டு வந்துட்டீங்க டெல்லி? அதெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன். அது வந்துங்க 7 நாள் நடக்க வேண்டியது, 5 நாள் தான் நடந்தது. சரிம்மா, சரி. அப்போ நான் கொண்டு போய் முதன்னைக்கு ஸ்டால் போட்டிருந்தேன், அது என்ன மாதம்னு இப்போ கேட்டாலும் 2012 இல்லைங்க, எந்த மாதம்னு இப்போ தெரியலைங்க. அப்புறம் அப்துல் கலாம் ஐயா மக்கானேல் வந்தாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்தது அந்த மூலிகை நான் 4 டேபிள் போட்டு பிடிக்காத கீழே விருப்பு போட்டு வச்சிருந்தேங்க. வந்தது அதைத்தான் அள்ளி அப்படியே அணைச்சிக்கிட்டாங்க, என்னோட தெய்வத்தை இப்படி கீழே போட்டுட்டீங்களே அப்படின்னுங்க. வருதுங்க நம்ம டேபிள் மம்மாரி, அப்போ நான் கேட்டு கொடுக்கலிங்க. அப்புறம் வந்து அப்புறம் இதில் எல்லாம் அடிக்க வச்சுட்டு, அப்புறம் சாயந்தரம் 5 அம்மா நீங்கள் எந்த ஊருன்னா தமிழ்நாடு போல இருக்குதேன்னாங்க. ஆமாங்க ஐயா, நான் தமிழ்நாடு தானுங்க, தமிழ்நாட்டிலே ஈரோடுங்கன்னேன். அம்மா நானும் ராமேஸ்வரம் பிறந்தேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஐயா நான் அப்துல் கலாம் மட்டும் காதில் கேட்டிருக்கேன், நான் படித்தது இல்லையே, இப்போதான் உங்களை நான் நேர்லேயே பார்க்கறனே அப்படின்னுங்க. அப்புறம் போய் சாயந்தரம் 5 மணிக்கு அந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்து ஈரோட்டம்மாவை கூப்பிடுங்க, ஈரோட்டம்மாவை கூப்பிடுங்க, இல்லை அப்போ தான் தமிழ் வார்த்தை வருதுங்க அந்த ரேடியோவில். அப்போ கூப்பிடுறாங்களே எதுக்கோ தெரியலையே அப்படின்னு நான் போ என்னை கூட்டிகிட்டு போனவையே அப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய்ங்க எனக்கு மேலே ஒரு 1.5 மரத்து உயர் இருக்குமுங்க, அவ்வளோ உயரத்தில் இருக்குதுங்க. நான் என்னால் நடந்தே போக முடியலைங்க, தவிர்த்துக்கிட்டு தான் போனேன். வலுக்குதுங்க, நேராக போனால் நின்று போனால் வலுக்குது, நான் தவிர்த்துக்கிட்டே போய் அப்புறம் நான் போனது எனக்கு ஐயா எனக்கு பொன்னாடை போத்தி எனக்கு அவார்டெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டாங்களாட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டாங்க, என்னை பாரு போனதே ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு அவார்டு கொடுத்துங்க. அங்கதான் இந்த மூலிகை தாய்ங்கிற பேர் அங்கதான் கொடுக்குறாங்க, டெல்லியில தான். ஆமாங்க, அப்துல் கலாம் ஐயா கிட்ட தான் வாங்குறீங்க. கேளுங்க, எனக்கு பணம் 1000 கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாதுங்க, 1,000,000 கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாதுங்க, அது இந்த 18 சித்திரர்களுக்கு தான் தெரியுமுங்க. அப்புறம் கொடுத்து எனக்கு நான் கீழே வந்ததுக்கும் பிறகுதே என்னை கூட்டிகிட்டு போனால்தான் கூட்டிகிட்டு போனாங்க. கீழே வந்ததுக்கும் பிறகு அந்த அம்மாளுங்க வரச்சில்லுங்கன்னாங்க. அப்புறம் நான் மறுக்க படியேறி தவிர்த்துக்கிட்டே போறணுங்க. அப்புறம் போனதுக்கும் பிறகுதே அம்மா உங்களுக்கு நான் உங்கள் மூலிகையெல்லாம் இவ்வளவு ஐட்டங்கள் சேர்த்திருக்கீங்க, நான் உங்களுக்கு மூலிகை தாயின்னு பெயர் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஐயோ ஐயா எனக்கு மூலிகை தாயின்னு பெயர் சொல்கிறீங்களா, சரிங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதை அவரு தான் மூலிகை எனக்கு பேர் வச்சாங்க. இது அப்புறம் நான் வந்துங்க என்னுடைய பெற்றோர் வச்ச வரையும் எரிய முடியலைங்க, அப்துல் கலாம் ஐயா வச்ச வரையும் எரிய முடியலைங்க. அதனால நான் மூலிகை தாய் சாமியா தான் ஓட்டுக்கிட்டு இப்போ கூப்பிட்றதெல்லாம் மூலிகை தாய் சாமியா தான் இல்ல, என் மூலிகை தாய் எல்லாமே மூலிகை தாயின் தான் கூப்பிடுங்க, என் மருந்து இல்லாமல் மூலிகை தாயின் தான் கூப்பிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இல்லை இதுக்கு வந்து ஒரு இறைநிலையோட ஒரு அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். நம்ம எல்லாருமே எல்லாம் மூலிகைகளை போய் சரியாக எடுத்து அந்த மாதிரி எல்லாருக்கும் படிச்சிருந்தாலும் அது செய்ய முடியாது. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த இறைநிலையினுடைய இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நீங்கள் இன்றைக்கே நம்ம டாக்டர்
மூலிகை தாய் அம்மான் தான் சொல்லணும், சமயத்தல் அம்மாவை டாக்டர் அம்மா கூட. இன்றைக்கி நாம் மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கலந்துக்கிட்டோம். நம்ம அவங்களோட அந்த மூலிகை பற்றி பல விஷயங்கள் ஆய்வில் இருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நம்ம அம்மாவோட கலந்துக்கிட்டு இன்னும் பல குறிப்புகளோடு நம்ம நேயர்களை நம்ம சந்திப்போம். தொடர்ந்து அம்மாவோட பயணிப்போமே, ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகட்டும் மக்களுக்காக. ரொம்ப சந்தோஷங்கம்மா, நிறைவு.